இலங்கை அப்படின்னு சொன்னாலே இலங்கையில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனை தான் நம்ம எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். ஆனால் இதே இலங்கை நாட்டில் கரெக்டாக 2 மாதத்துக்கு முன்னாடி 27ஆம் தேதி மே மாதம் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய கொலையை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியுமா? அதுவும் என்ன கொலை அப்படின்னு சொன்னால், வெறும் 9 வயசில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன சிறுமியை ஒருத்தர் கொலை செஞ்சிருக்காரு. அந்த கொலை எதுக்காக நடைபெற்றது, இந்த ஒரு கொலை இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் எந்த அளவுக்கு பதற வச்சது அப்படிங்கிறத தான் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே வருஷம் 27ஆம் தேதி மே மாதம், அதாவது இந்த வீடியோ நான் எடுக்கக்கூடிய 2 மாதத்துக்கு முன்னாடி, இலங்கையில் இருக்கக்கூடிய பண்டாரகாமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் வாழக்கூடிய பெண் தான் இந்த ஆயிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய 9 வயசு பெண். இந்த ஒரு பெண்ணும் அந்த பெண்ணினுடைய தகப்பனாரும் அந்த பெண்ணினுடைய தாயாரும் மட்டுமே அந்த ஒரு வீட்டில் இருக்கிறாங்க. இந்த ஒரு பெண் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாள்னால ஸ்கூலும் லீவ் விட்டுருக்கிறனால எனக்கு சிக்கன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசை அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கு. அப்போ உடனே அவங்க அம்மா கிட்ட அந்த பெண் சிக்கன் எனக்கு செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்க அம்மா வீட்டில் சிக்கன் இல்லை, போய் கடையில் போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக வீட்டிலிருந்து கிளம்பி போன அந்த ஒரு பெண் சிக்கன் கடைக்கு போயிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையில் சிக்கன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வீட்டுக்கே வந்திருக்காங்க. அப்போ உடனே அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு பக்கத்துல இருந்து ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய வேற ஒரு சிக்கன் கடையில் போய் சிக்கன் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் கிட்ட காசையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அந்த காசை வாங்கிட்டு 9 வயசு இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் பக்கத்தில் இருக்கக்கூடிய கடையை விட்டுட்டு ஒரு 500 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கடைக்கு போகக்கூடிய நேரத்தில் சிக்கன் வாங்கறதுக்காக போன அந்த ஒரு பெண் ரொம்ப மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் கூட திருப்பி வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மா ரொம்பவே பதறி போறாங்க. சிக்கன் வாங்கணும்ட்டு போனாலே பசிக்குதுன்னு சொன்னாலே, அவ செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னாலே, ஏன் இவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேடி போறாங்க. அந்த கடையில அந்த பெண் வந்திருக்கா, சிக்கன் வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா திருப்பி வீட்டுக்கு வரலையே. அப்ப வீட்டுக்கு வர வழியில தான் ஏதோ ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னு சந்தேகப்பட்ட அவங்க அம்மா இருக்கக்கூடிய எல்லா நபர்கிட்டையுமே விசாரிக்கிறாங்க, அவங்களுடைய உறவினர்கள்ட்ட விசாரிக்கிறாங்க, அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட எல்லாம் தகவல் சொல்றாங்க. அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அந்த பெண்ணை காணோம் அப்படிங்கறனால இரவு நேரத்துல காவல்துறை அதிகாரிகளை சந்திச்சு காவல்துறையில நடந்த எல்லா ஒரு விஷயத்தையும் சொல்லி வழக்கும் பதிவு செய்யறாங்க. வழக்கு பதிவு செஞ்ச அந்த காவல்துறை அதிகாரிகள் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க கிட்டலாம் விசாரிக்கிறாங்க, அந்த சம்மந்தப்பட்ட கடைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய கடைகள்லாம் விசாரிக்கிறாங்க. இப்படி எல்லா இடத்துலையும் போயிட்டு அந்த பெண்ணை பற்றி விசாரிக்கிறாங்க. யாருக்குமே எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. அப்போ அன்னைக்கு நைட்டு வரைக்கும் அந்த பெண் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பதறி போன காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுநாள் காலையில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் வருது. என்ன அப்படின்னு சொன்னால், எந்த வீட்டில இருந்து ஒரு பெண் தொலைஞ்சு போனாலும் அந்த வீட்டில இருந்து ஒரு 200 மீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய சதுப்பு நில காட்டுல ஒரு பெண்ணினுடைய உடல் சடலமாக மீட்கப்படுது. அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, அந்த ஒரு பெண்ணினுடைய வயசும் ஒரு 9 தான் இருக்கும், ரொம்ப ஒரு சின்ன பொண்ணு தான். அதுவும் எந்த நிலையில புதைக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொன்னா, அந்த சதுப்பு நில காடு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சேறுகள் நிறைந்த ஒரு பகுதி மாதிரி இருக்கும். அப்போ அந்த சேத்துக்குள்ள தலைகீழாக, அதாவது பூமிக்குள்ள கை தலை எல்லாமே பூமிக்குள்ள போன நிலையில கால் மட்டும் வெளியில தெரியக்கூடிய நிலையில ஒரு பெண்ணினுடைய சடலம் இருக்கிறதா காவல்துறை அதிகாரிகளுக்கு தகவல் வருது. அப்போ உடனே விரைந்து சென்ற காவல்துறை அதிகாரிகள் அங்கே போய் பார்க்கும் பொழுது, சடலமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு பெண் தொலைஞ்சு போன ஃபாத்திமா ஆயிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய பெண் தான் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பெண்ணினுடைய வீட்டுக்கும் தகவல் சொல்றாங்க. அப்போ அதுக்கு முந்தைய தினம் அந்த பெண்ணை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருந்த எல்லா மக்களுமே அந்த சதுப்பு நில காட்டை சுற்றி நின்று பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி நடந்துருச்சு ஒரு பொண்ணுக்கு, ஒரு சின்ன சிறுமிக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாமல் இப்படி ஒரு சூழலில் இருக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கக்கூடிய அதே நேரத்தில் தான் அந்த பெண்ணை கொலை செஞ்ச அந்த ஒரு ஆணும் அந்த கூட்டத்துக்கு நடுவில் எதுவுமே தெரியாதது போல நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனா அந்த நேரத்துல காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாது, இந்த ஒரு பெண்ணை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினவனும் இந்த கூட்டத்துக்குள்ள நின்றுகிட்டு எதுவுமே தெரியாதது போல நம்மளதான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் காவல்துறை அதிகாரிகளுக்கு அப்ப தெரியாது. அப்போ உடனே உடலை கைப்பற்றின காவல்துறை அதிகாரிகள் தொடர்ச்சியாக விசாரணையை மேற்கொள்றாங்க. யாரு செஞ்சிருப்பா, எதனால இப்படி ஒரு கொலை நடந்திருக்கும், அந்த சிறுமியை யாராவது ரேப் பண்ணிட்டு தான் இந்த மாதிரி செஞ்சிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான கோணங்களை எல்லாம் காவல்துறை அதிகாரிகள் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. ஏன்னு சொன்னா, சுத்தி இருந்த எல்லாருமே என்ன நினைச்சாங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தையை யாரோ ரேப் பண்ணிட்டு தான் இங்க கொண்டு வந்து போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்கும் பொழுது காவல்துறை அதிகாரிகளும் அதே கோணத்துல விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா, அதாவது அந்த பெண் சிக்கன் வாங்க போனாங்க இல்லையா, அந்த கடைக்கு போகிற வழியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் சிசிடிவியினுடைய காட்சியை காவல்துறை அதிகாரிகள் சோதனை செய்யும் பொழுது
சிக்கன் வாங்குறதுக்காக போன ஒரு விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கு. சிக்கனை வாங்கிக்கிட்டு திருப்பி வீட்டுக்கும் அதே வழியில் வந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் காவல்துறை அதிகாரிகள் அந்த சிசிடிவியினுடைய காட்சிகளில் பார்க்குறாங்க. அப்போ சிக்கனை வாங்கிட்டு வந்த பெண் வீட்டுக்கு நெருங்கக்கூடிய வழியில தான் யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணியிருக்காங்க, ஏதோ கடத்திருக்காங்க. எப்படியும் அந்த ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் தான் யாராச்சும் ஒருத்தவங்க அந்த பெண்ணை பேசி கூட்டிட்டு போயிருக்க முடியும் அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் யூகிச்சு அதற்கேற்ற மாதிரி விசாரணை ஒரு பக்கத்தில் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் இன்னொரு புறத்தில் அந்த பெண்ணினுடைய சடலத்தை கைப்பற்றிய காவல்துறை அதிகாரிகள் மூணு தடவியல் அதிகாரிகளுடைய உதவிகளோடு நீதிமன்றம் அந்த ஒரு பெண்ணினுடைய பிரேத பரிசோதனையை செய்ய சொல்கிறாங்க. உண்மையிலேயே ரேப் பண்ணி தான் இது பண்ணியிருக்காங்களா, அந்த பொண்ணுக்கு உடலில் வேறு ஏதாச்சும் காயம் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லிட்டு நீதிமன்றமும் மூன்று தடவியல் அதிகாரிகளை நியமிக்கிறாங்க. அப்படி நியமித்ததுக்கப்புறம் 4 மணி நேரம், அதாவது அந்த 9 வயது இருக்கக்கூடிய சிறுமியினுடைய உடலை காலையில 4 மணிலிருந்து மத்தியானம் 1:30 வரைக்கும், அதாவது கிட்டத்தட்ட 4-5 மணி நேரமாக அந்த சிறுமியினுடைய உடலை பிரேத பரிசோதனை செய்துட்டு அதிகாரிகள் தகவல் கொடுக்குறாங்க. இந்த ஒரு சிறுமி யாராலையுமே ரேப் பண்ணப்படலை, அவங்களுடைய உடலில் எந்த விதமான பெரிய காயங்களும் இல்லை, ஆனால் வாயில் மட்டும்தான் சின்னதாக ஒரு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ யாரோ ஒருத்தர் இந்த பெண்ணை கொலை தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது, ஆனால் ரேப் பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அந்த தடவியல் அதிகாரிகளுக்கு நீதிமன்றத்தில் ஆர்டரெல்லாம் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ இதை தெரிஞ்சுக்கிட்ட உடனே காவல்துறை அதிகாரிகள் இன்னும் அதிக அளவில் விசாரிக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணினுடைய உறவினர்கள்கிட்ட விசாரிக்கிறாங்க, அந்த சிறுமியினுடைய பெற்றோர்கள் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட காவல்துறை அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த இடத்துல சம்பவத்தில் இடத்துலயே ஒரு மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த அந்த இடத்துக்கும் அந்த ஆளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி சுத்திக்கிட்டு இருந்த ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களே ஒரு நபரை கை காட்டுறாங்க. அந்த ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னா அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தாயாருடைய தம்பி அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. அவர் யாரு அப்படின்னு சொன்னா அந்த தாயாரினுடைய ஏதோ ஒரு வகையில உறவினரா இருக்கக்கூடிய தம்பி அப்படின்னு கண்டுபிடிக்கப்படுது. வெறும் 29 வயசான அவருக்கு 3 குழந்தைகளும் இருக்கு. அப்ப இவர் தான் கொலை செஞ்சிருப்பாரோ அப்படின்னு காவல்துறை அதிகாரிகள் அவர்கிட்ட விசாரணை நடத்தும் பொழுது அவரே முன் வந்து உண்மையை ஒத்துக்கிறாரு, நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாரு. ஃபாத்திமா ஐஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 9 வயசு இருக்கக்கூடிய பெண் கிட்ட நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன், ஏன் அந்த பெண்ணை கொலை செஞ்சேன் அப்படின்னு அந்த ஒரு நபர் சொன்ன ஒரு காரணம் ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கக்கூடிய மக்களையுமே பதப்பதைக்க வச்சது. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா குறிப்பா வீட்டில் பெண்கள் வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருமே இப்படிலாம் கூட நடக்குமா அப்படின்னு நினைச்சு பார்க்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஒட்டுமொத்த இலங்கையிலுமே இது ஏற்படுத்துச்சு. அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே ஆயிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு 9 வயசு பெண்ணை அடையணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். இந்த ஒரு காரணத்துக்காகவே அவங்க அம்மாவை பார்க்குற மாதிரி பல தடவை அவங்களுடைய வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு நான் வந்துகிட்டோம் இருந்தேன், ஆனால் சின்ன வயசுல இருந்தே ஆயிஷா அந்த ஒரு விஷயத்துக்கு ஒத்துக்க மறுத்தனால அந்த ஒரு நாள் சிக்கன் வாங்கக்கூடிய அந்த ஒரு நாள் இவ வெளில வருவான்ன்ற விஷயம் எனக்கு தெரியும், இந்த கடைக்கு தான் போவான்ற ஒரு விஷயமும் எனக்கு தெரியும், அதனால திட்டமிட்டு அந்த ஒரு நாள்ல ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான போதை, எப்படி இந்தியாவில் சில போதைப் பொருட்கள் இருக்கோ அதே மாதிரி இலங்கையிலையும் ஐஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போதைப் பொருள் இருக்கு. அந்த ஒரு போதைப் பொருளை நான் எடுத்திருந்த காரணத்தினால சிக்கன் வாங்கிட்டு ஃபாத்திமா ஆயிஷா வரக்கூடிய வழியில நான் அவளை கிட்னாப் பண்ணேன், கிட்னாப் பண்ணி அவளை அடையணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடிய நேரத்தில் அவள் ரொம்பவே கத்தி கூச்சலிட்டா, பொதுமக்கள் எல்லாருமே வர சொல்லி கத்திட்டா. அப்போ உடனே அவள் கத்துறதை அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருடைய வாயில துணியை வச்சு அடைச்சி பக்கத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நில காட்டுக்கு நான் கூட்டிட்டு போனேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒத்துக்கிறாரு. அப்போ போன இடத்துல எப்படியாச்சும் அவளை அடையணும்னு நினைக்கும் பொழுது அவள் தன்னுடைய நகங்களை வச்சு என்னுடைய முகத்துல என்னுடைய உடல்லலாம் கீறல் போட ஆரம்பிச்சா, ரொம்பவே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா. அப்போ ஏதாவது செய்யணும் இவளை அப்படின்னு நினைச்சேன் நான், ஆனால் விட்டுற முடியாது, வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னா என்ன அடையாளம் கண்டுட்டா, என்னை பத்தி அவங்க அம்மா அப்பா கிட்டலாம் சொல்லிடுவா, ரெண்டு குடும்பத்துக்கும் நடுவில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துடும் அப்படின்னு நினைச்சேன் நான், இவளை உயிரோட விட்டா நமக்கு ஆபத்து அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த அவர் சொல்றாரு. இந்த ஒரு காரணத்தினால ஃபாத்திமா ஆயிஷா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பெண்ணை இவர் என்ன செஞ்சாரு அப்படின்னு சொன்னா, சதுப்பு நில காட்டில் இருக்கக்கூடிய அந்த சேறுகள் இருக்கும்ல, அந்த ஒரு சேத்துல கீழே நான் பூமியில போட்டு அவளை அழுத்தினேன், ஆனா அவர் ரொம்பவே துடி துடிச்சா, தன்னுடைய கையெல்லாம் ஆட்டினா, தன்னுடைய காலெல்லாம் ஆட்டி திருப்பி எந்திரிக்க முயற்சி பண்ணான், அதனால அந்த 9 வயசு இருக்கக்கூடிய அந்த ஒரு சிறுமியினுடைய முதுகுல நான் காலை வச்சு அமுக்கி அவளை நல்ல பூமிக்குள்ள புதையிற மாதிரி பிடிச்சி சேத்துல அமுக்கிட்டேன். அப்போ ரொம்ப நேரம் துடிச்சுக்கிட்டே இருந்தவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவளுடைய கை துடிப்பு எல்லாமே நின்றுச்சு, அவளும் இறந்தும் போயிட்டா. அப்போ இதுக்கு அடுத்து நான் தான் அதை பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்துடும் கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய சேத்துல என்னுடைய கால் தடம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அங்கேருந்து நானும் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன். அவங்க அம்மா அப்பா தேடும் பொழுது நானும் ஃபாத்திமா ஆயிஷாவை தேடுறது மாதிரி நடித்தேன். அவளுடைய உடல் கண்டெடுக்கப்படும் பொழுது நானும் எனக்கு எந்த ஒரு விஷயமும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி பல பொதுமக்களோட 100ல் ஒரு ஆளாக நானும் அந்த இடத்துல வந்து நின்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் ஒத்துக்கிறாரு.
இந்த ஒரு விஷயம் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையும் குறிப்பாக பெண்களை வச்சிருக்கக்கூடிய பெற்றோர்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. வெறும் 9 வயசுல இருக்கக்கூடிய பெண்ணை கெடுக்கிறது அப்படின்னு சொல்றது இலங்கையில எப்பயாவது ரேரா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுவும் உறவினர்களாலேயே நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரம் அந்த பெண்ணை கடத்திட்டு போய் இப்படி ஒரு சதுப்பு நில காட்டுல மனிதாபிமானமே இல்லாம ஒரு சேத்துல வச்சு அமுக்கியே கொலை பண்ணிருக்காங்க, துடிதுடிக்க அந்த பெண்ணை கெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம் வெளியில வரும் பொழுது ஒட்டுமொத்த இலங்கை மக்களுமே அதை ஒரு பெரிய செய்தியா பாக்குறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு நபர் அந்த குழந்தைய ரேப் பண்ணல அப்படின்னு சொன்னாலும் அதுக்கான முயற்சியை செஞ்சிருக்கிறாரு, அதுக்கு அவ ஒத்து வரல அப்படின்னு சொல்றதுனால அந்த ஒரு சிறுமியா இருந்தாலும் அவ உடல் அளவுல பெரிய பலமானவளா இருந்திருக்கிறா, அவர் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்த அடைய விடாம செஞ்சிருக்கா அப்படிங்கறதுனால அந்த ஒரு கோபத்திலேயே சேத்துல போட்டு அவளை முக்கிய இவர் கொலை செஞ்சிட்டாரே அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு குற்றவாளிக்கு கண்டிப்பா தூக்கு தண்டனா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த இலங்கை மக்களுமே அவருக்கு தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. இப்போ உங்ககிட்ட நான் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரியான குற்றங்கள் குறையறதுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் வழங்கப்படணும் அப்படிங்கறத சொல்லுங்க. அதே நேரம் ஒரு சென்செக்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ஒரு புள்ளி விவரம் அதிகமாக அந்த சிறுமிகளுக்கு ஏற்படக்கூடிய இந்த பாலியல் குற்றங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உறவினர்களால மட்டும்தான் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அப்ப இதை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அதிகமான வழக்கு தொடர்பான செய்திகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.